ஓம் சரவண பவ. முருகன் திருவருள் முன்னின்று காக்கட்டும். நாம் இன்று பவானி அருகே மாரப்பம் பாளையத்தில் கந்தககிரி எனப்படும் பழனி ஆண்டவர் மலையில் அருளும் முருகப்பெருமானை தரிசிக்கச் செல்வோம். ஸ்தல வரலாறு. சுயம்பு சக்தியாக அருகில் கந்தக பாறை நடுவில் தீர்த்தத்துடன் விளங்கும் மலை. வளையல் நாயக்கர் என்ற பரம்பரையை சார்ந்த யாரோ ஒருவருக்கு முருகன் தன் அருள் இங்கு இருப்பதை குறிப்பாய் உணர்த்த பரவசமான அவர் தனது காளையை விற்று மூலவர் பழனியாண்டவர் சிலை செய்து மேற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்தார். காலப்போக்கில் அவ்வின மக்கள் வெளியூர்களுக்கு சென்றுவிட பின் அங்கு வாழ்ந்த கவுண்டர் இன மக்கள் சிதிலமடைந்த கோவிலை செப்பனிட்டு வழிபாடுகள் செய்து வந்தனர். தற்பொழுது 7வது தலைமுறையின் கீழ் கோவில் நிர்வாகம் வந்துள்ளது. அவர்களும் பல லட்சம் செலவு செய்து கோவிலை விரிவாக்கம் செய்துள்ளனர். கிட்டத்தட்ட 200 படிக்கட்டுகள் ஏறி முருகனை தரிசிக்கலாம். அல்லது மலை சாலை வழியாக வண்டியில் சென்றும் தரிசனம் செய்யலாம். பக்தர்கள் நம்பிக்கையாக 6 மலையேறி வந்து வேண்டினால் குழந்தை வரம் தவறாமல் தரும் குமரன். தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கும் முருகன். பிரிந்த உறவுகளை சேர்த்து வைக்கும் குமரன். நோய் தீர்க்கும் குமரன். நாடி வருவோர்க்கு வரங்கள் தரும் வள்ளல். திருவிழாக்கள். தமிழ் புத்தாண்டு, வைகாசி விசாகம், ஐப்பசி, சஷ்டி விழா, கார்த்திகை தீபம், பங்குனி உத்திரம் மற்றும் சஷ்டி கிருத்திகை விரதங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. தொடர்புக்கு 8667589371 மற்றும் 9524219401. தொடர்பு கொண்டு விட்டு வருவது நலம். கோவில் அமைவிடம் பழனியாண்டவர் மலை, மேட்டுசுவம்பாளையம் கிராமம், மாரப்பம் பாளையம், கவுந்தம்பாடி அருகில், ஈரோடு. செல்லும் வழி. பவானி கவுந்தம்பாடி செல்லும் வழியில் மாரப்பம் பாளையம் கிராமத்தில் ஆலமரம் ஸ்டாப் என கேட்டு இறங்க வேண்டும். மாரப்பம் பாளையத்தில் அருளும் பழனி ஆண்டவரை வேண்டி நம் மனக்குறைகள் யாவும் தீர்த்து வருவோம். கந்தனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.